தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வரும் நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 10,050 அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் கணேஷ் நாத் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கணேஷ், விருதுநகர் மாவட்டத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று பாதித்தவர்களுடைய எண்ணிக்கை 10,050 பதிவாகி இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஆய்வுக் கூடங்கள் எவ்வளவு, விருதுநகர் மாவட்டத்தில் எவ்வளவு பரிசோதனைகள் தற்பொழுது வரை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தற்போது 10,050 கொரோனா தொற்று என்பது உறுதியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 10,000 கடந்துள்ளது. இந்த 10,050 அப்படிங்கிறது தமிழகத்துல விருதுநகர் மாவட்டம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில 6வது இடத்தை வந்து விருதுநகர் பிடிச்சிருக்கு. தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்துல தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300, 400, 500 என்று அதிகரித்து வந்த நிலையில கடந்த சில நாட்களாக சற்று குறைந்து அதாவது 200 கீழான எண்ணிக்கையில் கொரோனா தொற்று என்பது வந்து கொண்டுள்ளது. இருப்பினும் அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட அதிகமான கொரோனா தொற்றினால் எண்ணிக்கை உயர்ந்த நிலை இருந்து இன்று அதனுடைய உச்சத்தான 10,000 தற்பொழுது தொற்றுள்ளது. இப்ப விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 8,000 மேற்பட்டோர் கொரோனா சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். 2,000 பேர் இப்பொழுது மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். வருங்காலங்களில் கொரோனா தொற்று குறைய வாய்ப்பு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆய்வகங்களில் பரிசோதனை முடிவுகள் 10,000 மேற்பட்ட இன்னும் முடிவுகள் இன்னும் தெரியாமலே உள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 10,050 தற்பொழுது பதிவாகி இருக்கிறது. இன்று ஒரே நாளில் 84 பேர் அங்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது விருதுநகர் நிலவரங்களை பற்றி எம்முடைய செய்தியாளர் கணேஷ்நாத் வழங்க கேட்டும் தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.